சென்னை திருவொற்றியூரில் நேற்று முன்தினம் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை மாடு முட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். இச்சம்பவம் தொடர்பாக இரண்டு பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சென்னை திருவொற்றியூர் அம்சா தோட்டம் இரண்டாவது தெரு பகுதியைச் சேர்ந்த மதுமதி உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது திடீரென வந்த மாடு ஒன்று வேகமாக வந்து மதுமதியை முட்டி தூக்கியுள்ளது. மாட்டின் கொம்பு மதுமதியின் காலை கிழித்துக் கொண்டு உள்ளே சென்றது. அத்துடன் விடாமல் தரதரவன மதுமதியை இழுத்துக் கொண்டு மாடு ஓடியது. கூச்சலிட்ட மதுமதியை விடாமல் மாடு இழுத்துச் சென்றது. இதை கண்ட சந்திரசேகர் என்பவர் மதுமதியை மீட்க ஓடியுள்ளார். மாடு சந்திரசேகரனையும் தூக்கி வீசியுள்ளது. கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து மதுமதியை மாட்டிடமிருந்து மீட்டுள்ளனர். இது தொடர்பாக பெண்ணை காப்பாற்றிய சந்திரசேகர், மாடு அந்த பெண்ணை முட்டி 100 மீட்டருக்கு இழுத்து சென்று விட்டது. நான் அவரை காப்பாற்ற அவரின் பின்னாடியே ஓடினேன். அந்த பெண்ணின் தலை மற்றும் உடல்கள் அங்கிருந்த கார்களில் அடித்துக் கொண்டே செல்கிறது. அதன்பின் மாட்டை பிடித்து கொம்பில் சிக்கி இருந்த துணியை எடுத்துவிட்டதன் பின் என்னையும் தூக்கி வீசிவிட்டது. அதன்பின் அந்த மாட்டை பிடித்து அங்கிருந்த மரத்தில் கட்டிவிட்டு 108க்கு அழைத்து அந்த அக்காவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று நானும் சிகிச்சை மேற்கொண்டேன் என தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு காலில் 40 தையல் வரை போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.